ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு SS Creations. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தலி பல்லு இது ரொம்பவுமே ஒரு டேஸ்டியான ஒரு டெலிஷியஸான ஒரு சார்ட் ரெசிபி வாங்க இந்த ரெசிபியே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபிக்கு நான் ஒரு ரெண்டு மூணு ப்ரெட்டை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோவை பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளார் ரெண்டு பெரிய ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஹாஃப் ஸ்பூன் கியூமன் பவுடர் சீரகம் பவுடர் இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம் half ஸ்பூன் நான் இதுல ஆட் பண்றேன் நீங்க தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா bind பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம் மாவு மாதிரி பதத்துக்கு வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம் பாருங்க இது எப்படி மாவு மாதிரி வந்துடுச்சுன்னு இப்ப இது இருக்கட்டும் நான் வந்து இங்க தயிர் எடுத்து வச்சிருக்கேன் இந்த தயிரை நான் வந்து கொஞ்சமா தண்ணி கலந்து பீட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல ஒரு ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் சாட் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சீரக பவுடர் ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இன்ஸ்டண்ட்டான ஒரு தகி பல்லை ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட இந்த மாவு இருக்கு இல்லையா இது வந்து குட்டி குட்டி பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம இந்த பால்ஸை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நார்மலாக தஹி பல்லை வந்து உளுந்த ஊற வச்சு அதை அரைச்சி தான் பண்ணுவாங்க இது வந்து கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தஹி பல்லை ரெசிபி இது வந்து பொட்டேட்டோ தஹி பல்லை ரெசிபி எல்லோரும் தஹி பல்லையை உளுந்தில் தான் செய்வாங்க நம்ம இன்றைக்கி ஈஸியாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு பொட்டேட்டோவில் செஞ்சுருக்கோம் இது இன்ஸ்டண்ட்டான ஒரு தகைபலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம இதையே வெளியே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம எல்லா பால்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டோம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இருந்து ரொம்பவுமே கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம் நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தயிர் சாட் மசாலா சீரக மசாலா எல்லாம் இதையே நம்ம இதில் நம்மளோட இந்த பொட்டேட்டோ பால்ஸில் ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீ இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பால்ஸ் வந்து இந்த தயிர்ல நல்லா ஊறி நல்லாவே டேஸ்டியா இருக்கும் இது மேலே கொஞ்சமா சாட் மசாலாவும் சீரகப்பொடியும் விட்டுக்கலாம் நான் இதில் ஆட் பண்ணிக்கிற சீரகப்பொடி வந்து ரோ சீரகத்தை ரோஸ்ட் பண்ணி அப்புறம் பவுடர் பண்ணது நீங்கள் வேணும்னா இதெல்லாம் க்ரீன் சட்னி அப்புறம் டேமரின் சட்னி புளி சட்னி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா வீட்லேயே நம்ம எவ்வளோ ஈஸியாக ஒரு சாட் ரெசிபியை ரெடி பண்ணிட்டோன்னு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிறப்ப லைக்னையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்